ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கிராப்லெட்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் வித்தியாசமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தபல்லி என்னும் நார்த் இந்தியா டிஷ்ஷை பற்றி. இது இங்கே பொதுவாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டு வராங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமா இங்கே யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதை குஜராத்தில் குச் டிஸ்ட்ரிக்டில், வேற எதுவும் யோசிக்காதீங்க, 1960 கேசவ்ஜியால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவரை பற்றி பேசணும்னா பெருசாக எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மசாலா உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறாங்க. இந்த உருளைக்கிழங்கு வச்சு பண்ண மசாலா ஒரு பண்ணுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி பண்ணுறதுனால இதுக்கு இந்த பேர் சூட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சமைக்கிறாங்க, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதோட டேஸ்ட் எப்படி, அதை பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் இவர் சமைக்க போகிறாரு. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். போகிற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமாக பாருங்க. நான் ஆர்டர் கொடுத்தோன்னே அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு பண்ணு எடுத்து ஆஃபாக பிரிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இனிப்பான சாஸ் ஊற்றிட்டாரு. அது காரமான புதினா சட்னி போட்டிருக்காரு, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாரு. மறைசார் மாதிரி வெங்காயத்தை போட்டார், கார சேவையும் போடுறாரு. அதுக்கப்புறம் அது மெயினான இன்க்ரீடியன்ட் மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா போட்டு நல்லா தேய்ச்சி விட்றாரு. ஸ்டஃப் பண்ணுறாரு, பெரிய அமௌண்ட் ஸ்டஃபிங் தான். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சூடாக இருக்கிற கடாய் மேலே வச்சுட்டாரு. பாய் கடையில் புகை வர்ற மாதிரி நல்லா புகை புகையாக வருது. இந்த பட்டர் போட்டனால அந்த பாட்டம் சைடு அந்த கீழ் பகுதி நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தேன். ஆனால் இப்போது இங்கே லாக்டவுன் எல்லாம் போயிட்டுருக்கேன், போலீஸ் எல்லாம் வந்து செல்லான் போட மாட்டாங்களா, இங்கே செல்லான்னா ஃபைன் போட மாட்டாங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன பார்த்தா அப்பாவையே மூஞ்சி வச்சு ஒரு மைண்ட் வாய்ஸ் கொடுத்தாரு. அதை நான் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்படியே பேசிக்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நல்லா சுற்றி சுற்றி பண்ணுறாரு, ப்ரெஸ் பண்ணி பண்ணுறாரு. நம்ம வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்படியே பாட்டம் சைடு ரொம்ப கிறிஸ்பியாக வந்ததுனால அவர் திருப்பி போட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கூட பட்டரை சேர்த்துட்டார். இந்த டைம் போக எதுவும் வரல. ஆனால் நம்ம லாக்டவுனுக்கு சரக்கு கிடைக்காதவனுக்கு திடீர் சரக்கு கிடைச்ச மாதிரி அப்படியே உறிஞ்செடுத்துக்குது. எங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், அப்படியே எல்லாம் பண்ணுக்குள்ளே போயிருது. அப்படியே கீழே வச்சுட்டாரு. ஆனால் கடை வேலை முடிஞ்சிடுச்சு, திறந்து வச்சுட்டாரு. செகண்ட் ஸ்டஃபிங் பண்ணுறாரு. இது இனிப்பில்லாத ஒரு சேவ், அதாவது மிச்சர் நல்லாயிருக்கும். அது போட்டார். அதுக்கப்புறம் நான் சீஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ சீஸை ஃபில் பண்ணுறாரு. சைடாக பார்த்தா நல்லா ஃபுல்லாக தான் ஃபில் பண்ணுறாரு. பெருசு நல்லா டீசெண்டான ஸ்டஃபிங் தான். ஸ்மெல் வேறு, அந்த சூடாக அந்த மசாலாவோட ஸ்மெல் வேறு வர தொடங்கியிருக்கேன். மறுபடியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. பாருங்கள் எவ்வளோ ப்ரெசன்டபுளாக கொடுத்துருக்காருன்னு. சீக்கிரம் உங்களை ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரேன். பை பை.